ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.16 சம் நம்பர் 1 ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கிராஃப் த ஃபாலோயிங் குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டேட் தியர் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபோர்த்து சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, x²-9=0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, y=x²-9 எழுதிக்கலாம். இதை வந்து கிராஃபில் பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மள நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே. ஸோ கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூன் தெரிஞ்சால் தான் நம்மளால் பிளாட் பண்ண முடியும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம என்ன மாதிரி கொடுத்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு, ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா, இதை சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ x²-9=0 அப்படின்னு சொல்லும் போது, x²= இந்த ப்ளஸ், இந்த -9 இந்த பக்கம் வந்தால் +9 மாறும். ஸோ x=, இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ x=+ ஆர் -3. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு -3லேருந்து +3 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வேல்யூ கொடுக்கும்போது லெஸ்ஸர் நம்பரை விட ஒரு நம்பர் பிஃபோரும், கிரேட்டர் நம்பரை விட ஒரு நம்பர் ஆஃப்டரும் கொடுக்கணும். ஸோ -3 -+3 இருக்கிறதுனால -4, இதோட பிஃபோர் நம்பர் -4லேருந்து இதோட ஆஃப்டர் நம்பர் +4 வரைக்கும் நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம -4லேருந்து +4 வரைக்கும் கொடுக்கலான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ 0 மிடில் எழுதணும்னா -1 -2 -3 -4, 0 அடுத்து 1 2 3 4 வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸையும் நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். ஸோ இங்கே எக்ஸ்கொயர்ட் எழுதிக்கலாம், இங்கே -9. இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ. ஸோ இங்கே ஒய்ன்னு எழுதிக்கலாம். எக்ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணது. ஸோ -4² வந்து 16, -3² வந்து 9, -2² வந்து 4, -1² 1, 0 1 4 9 16. ஓகே, -9 ஃபுல்லாக இங்கே எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண வேல்யூன்னு சொல்லும்போது 16 - 9 வந்து 7, 9 - 9 0, 4 - 9 சொல்லும்போது இதில் கிரேட்டர் நம்பர் 9, அதோட சிம்பிள் மைனஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட்டோம்னா -5. இங்கேயும் வந்து கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி மைனஸ் போட்டாச்சு, 9 - 1 8, இது -9. இங்கேயும் வந்து சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் வேறு வேறு சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 9 - 1 8, இதுவும் வந்து வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் போட்டாச்சு. நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 9 - 4 5, 9 - 9 0, இது ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்கிறதுனால ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து -4 - 7. பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம், -4, 7, -3, 0, -2, -5, -1, -8, 0, -9, 1, -8, 2, -5, 3, 0, 4, 25. ஓகே, இப்போ கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சஸில் வந்து எல்லாமே 1 2 3 டிஃப்ரென்ஸில் தான் இருக்கு இல்லையா. ஸோ 1 2 3 கொடுத்துக்கலாம். ஒய் ஆக்சஸில் வந்து மினிமம் எங்கேருந்து இருக்குதுன்னு பார்த்தா -9லேருந்து இருக்குது, மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம இது வந்து -9 இல்லையா. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 25 கிடையாது, 16 - 9 சொல்லும்போது 7 தான் வரும் இல்லையா. ஸோ இப்போ நம்மளோட மினிமம் நம்பர் வந்து -9, மேக்ஸிமம் வந்து 7 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதுவும் வந்து 1 2 3 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் போட்டுக்கலாம். ஹொரிசான்டல் லைன் வந்து எக்ஸ் ஆக்சஸ், வேர்டிக்கல் லைன் வந்து ஒய் ஆக்சஸ், ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து 0. 0க்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஸோ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். 0க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ், ஸோ எக்ஸ் டேஷ் போட்டுக்கலாம். 0க்கு மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஸோ ஒய் போட்டுக்கலாம். 0க்கு கீழே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ், ஸோ ஒய் டேஷ் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து 1 2 3 மாதிரி நம்ம யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்கேல் எழுதிடலாம். இன் எக்ஸ் ஆக்சஸ் 1 cm = 1 unit, இன் ஒய் ஆக்சஸ் 1 cm = 1 unit. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து -4, 7.
ஸோ ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸில் மைனஸ் ஃபோருக்கு போயிடலாம், ஒய் ஆக்சஸில் செவன். ஸோ ப்ளஸ் செவன் அப்படின்னு சொல்லும்போது மேலே போகிறோம், அப்படியே அந்த மைனஸ் ஃபோருக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒய் ஆக்சஸோட செவன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதுதான் மைனஸ் ஃபோர் கமா செவன். அடுத்தது மைனஸ் த்ரீ கமா ஜீரோ. ஸோ ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு மைனஸ் த்ரீக்கு வந்துடுறோம், கமா ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது ஒய் ஆக்சஸில் எந்த பக்கம் மூவ் ஆகலை. ஸோ இதுதான் மைனஸ் த்ரீ கமா ஜீரோ. அடுத்தது மைனஸ் டூ கமா மைனஸ் ஃபைவ். ஸோ ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு மைனஸ் டூக்கு வந்துடலாம், அதுக்கப்புறம் வந்து மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவில் ஒய் ஆக்சஸோட நெகட்டிவ் வந்து கீழே இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் ஃபைவ் இங்கே இருக்குது, மைனஸ் டூ கமா மைனஸ் ஃபைவ். ஓகே, அடுத்தது ஜீரோ மைனஸ் ஒன் கமா மைனஸ் எயிட். ஸோ ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன், மைனஸ் எயிட் வந்து கீழே, ஒய் ஆக்சஸோட மைனஸ் எயிட் இங்கே இருக்குது, இதுதான் வந்து நம் மைனஸ் ஒன் கமா மைனஸ் எயிட். அடுத்தது ஜீரோ கமா மைனஸ் நைன். ஸோ இதுதான் மைனஸ் நைன், எக்ஸ் ஆக்சஸோட ஜீரோ தான், எங்கேயுமே மூவ் ஆகலை. ஒய் ஆக்சஸ்க்கு மைனஸ் நைன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜீரோலேயே அப்படியே கீழே வந்தோன்னா இதுதான் ஜீரோ கமா மைனஸ் நைன். அடுத்தது ஒன் கமா மைனஸ் எயிட். ஸோ எக்ஸ் ஆக்சஸோட ஒன்னுக்கு வரும், மைனஸ் எயிட் அப்படின்னு சொல்லும்போது கீழே இங்கே வருது நம்மளோட மைனஸ் எயிட். ஸோ இதுதான் ஒன் கமா மைனஸ் எயிட். அடுத்தது டூ கமா மைனஸ் ஃபைவ். ஸோ ஜீரோலேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸோட டூ, மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லும்போது கீழே மைனஸ் ஃபைவ் இங்கே இருக்குது, டூ கமா மைனஸ் எயிட், டூ கமா மைனஸ் எயிட் மைனஸ் ஃபைவ். ஓகே, அடுத்தது த்ரீ கமா ஜீரோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீரோலேருந்து எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க, ஜீரோலேருந்து எக்ஸ் ஆக்சஸோட த்ரீ, ஒய் ஆக்சஸ்க்கு நம்ம எங்கேயுமே மூவ் பண்ணல, ஸோ இதுதான் த்ரீ கமா ஜீரோ. அடுத்தது ஃபோர் கமா செவன். ஸோ ஜீரோலேருந்து ஃபோர் வரும், ஃபோர்லேருந்து செவன், செவன்னு சொல்லும்போது பாசிட்டிவ் நம்பர், ப்ளஸ் செவன் வந்து மேலே இருக்கு இல்லையா, ஸோ ஃபோருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கொண்டு வந்தோம்னா இதுதான் நம்மளோட ஃபோர் கமா செவன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோன்னா நம்மளோட பாரபோலா எக்ஸ் ஆக்சஸோட எந்த இடத்துல கட் பண்ணுதுன்றதை பார்க்கணும். நம்ம பேரபோலா வரைஞ்சாச்சு, இது எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் அப்படிங்கிற ஈக்குவேஷனோட கர்வ் தான். இப்போது இதோட நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸில் எந்தெந்த பாயிண்ட்டில் மீட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஸோ இதில் வந்து ரெண்டு பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணியிருக்கனால இட் ஹாஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதுகிறோம், ரெண்டு வேறு வேறு ரூட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அன்ஈக்குவல் ரூட்ஸ், ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் கட் ஆகுதுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், வேறு வேறு பாயிண்ட்ஸில் ரெண்டு வேறு வேறு பாயிண்ட்ஸில் மீட் ஆகிருக்கு அப்படின்னா இட் ஹாஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ்னு எழுதிட்டு போகிறோம். ஸோ இப்போ இதை எழுதிடலாம், த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த பேரபோலா வித் எக்ஸ் ஆக்சஸ் ஆர் பேரபோலாவில் இருக்கிற எந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ் கூட இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா மைனஸ் த்ரீ கமா ஜீரோ அண்ட் த்ரீ கமா ஜீரோ. தெர்ஃபோர் த சொல்யூஷன் செட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதோட சொல்யூஷன் செட் என்னன்னு பார்த்தோன்னா மைனஸ் த்ரீ, இதில் இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட், ஸோ மைனஸ் த்ரீ கமா த்ரீ, அதுதான் வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணி செக் பண்ணும்போதும் கிடச்சது இல்லையா, ஸோ மைனஸ் த்ரீ கமா ப்ளஸ் த்ரீ வந்ததுனால நம்ம பண்ணது கரெக்ட். தெர்ஃபோர் ஸோ தெர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஹேஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். தட்ஸ் ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.